ஈரோ ரின் அடிச்சாடி ஈரோட அம்மாக்கு ரின்னோட அப்பாக்குன்னு எல்லாருக்கும் கேட்கும் ஈரோ அந்த பேயை பார்த்துட்டு ஷாக்ல அப்படியே நின்னுட்டு இருப்பாரு அப்ப யாரோ ஒருத்தவங்க ஈரோ மூஞ்சிலேயே புக்குன்னு வைப்பாங்க ஈரோவோட அம்மா தான் எவ்வளவு தைரியம் தான் அவன் அடிச்சிருப்ப ஈரோவும் மயங்கிடுவாரு ஈரோவும் மயக்கத்துல இருந்து எதிர்க்கிறாரு நல்ல வேலை இது கனவு கனவுதான்னு அவர் நினைக்கும் போது ஆனா அப்போ அந்த பிங்க் கலர் இலைகள் அது உதிரும் ரின்னும் முன்னாடி வந்து நிற்பான் இங்க ஈரோட அம்மாவும் ரின்னோட அப்பா கிட்ட உங்க பையன் என் பையன் எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றதா சொல்லியிருக்கான் என் பையன் செஞ்சதுக்கு சாரி நீங்க இதுல இருந்து ஒரு ஆசிட் சூஸ் பண்ணி கொடுங்களேன் நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஹேர் கட் பண்ணி விடுறேன் நீங்க ரின்னோ ஈரு கிட்ட அந்த இலையை காட்டி தெரியுதா ஆனா ஈரோ அந்த பேய் பொண்ணை பாத்துட்டு இருப்பாரு யாரடா பாக்குற ஏன் உனக்கு தெரியல நீ சொல்லு இது உனக்கு தெரியுதா ஈரோவோ அம்மானு கத்துறாரு ஈரோட அம்மாவோ என் பையனுக்கு சின்ன வயசுல இந்த டாக்டர் தான் பயம் நான் போய் பாக்குறேன் ஈரோ அம்மாவும் புலம்பிட்டே வருவாங்க ஐயோ என் பையன் ரின்னோ கொண்டுட்டானா ஈரோவோட அம்மாவும் ஷாக் ஆகி பாக்குறாங்க அம்மா உங்களுக்கு தெரியுதா

அவங்க கண்ணுக்கு தெரியும் அவன் தான் எதுக்காக கை அப்படி போடு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியால அவர் பழைய வீட்டுக்கு போய் பார்க்கறாரு அவரோட அப்பா ஆத்மாவை தேடிட்டு இருக்காரு ஆனா வீட்டுல அப்பாவோட ஆத்மா இல்ல அதுக்கப்புறமா ஆக்சிடன்ட்ஸ் பாட்டுக்கு போய் பாக்குறாரு அங்கேயும் அவரோட அப்பா இல்ல உடஞ்சு போயிடுறாரு ஈரோட ஃப்ரெண்ட்ஸும் கன்சோல் பண்ணி ஈரோ அம்மா கிட்ட விஷயத்த சொல்றாங்க பாவம் அவரோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாரு நெக்ஸ்ட் கிளிப்ல ரின்னை காலேஜில் இருப்பான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அப்போ அவன் பேக்கெட்ல இருந்து ஹீரோ எழுதுனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் எடுத்து பார்ப்பான் ஒரு கையில அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் இன்னொரு கையில அந்த லீஃப் பக்கத்துல இந்த ஃப்ரெண்டும் இந்த பேப்பரை போடுங்க அந்த லீஃப் மறைஞ்சிரும் ரின்னுக்கு ஷாக்கா இருக்கும் ஹீரோ கிட்ட போய் இப்போ இருக்கு இப்போ இல்ல இருக்கு இல்ல இருக்கு இல்ல ஈரமோ எப்ப நீ எக்ஸாம் பாஸ் பண்ண கொஞ்சம் நகரு அந்த பேய் பொண்ணு தான் இருக்கும் உனக்கு என்ன வேணும் ஹெல்ப் மறுபடியுமா ஹீரோ அந்த ஹோம்ஒர்க் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சு இதுல இருந்து ஒண்ணு சூஸ் பண்ணு ஆனா அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கோம் சரி நான் என்ன எழுதணும்னாவது சொல்லு அவரோட பேர் ஈரமும் அவரோட பேருன்னு எழுதிட்டு வந்து கொடுக்க இது இல்ல ரின்னு கிட்ட ஸ்பெல்லிங் கேட்பாரு நான் அத சொல்லல எனக்கு அவரோட பேர் எழுதி கொடுக்கணும் சரி பேர் என்ன எனக்கு தெரியாது இன்னொரு தெரியாத கேசா ரின்னு நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க கிண்டல் அடிக்காத இத முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அந்த என்னமோ புதையல் மாதிரி வச்சிட்டு இருக்க அங்க பாரு அந்த பொண்ணோட மண்டையில எவ்வளவு இருக்குன்னு யாரு எந்த பொண்ணு எப்படி இருப்பா அவள் ஏஞ்சியன் காலத்தில் அந்த பொண்ணு மாதிரி இருக்கா பெரிய முடி

அவன் சொன்னதை கேட்டல நான் ஒரு யூஸ்லெஸ் என்னால எதுவும் பண்ண முடியாது இப்ப இங்க வெளியே போ ஹீரோ டானோட கம்பெனில ரூம் பாய ஜாயின் பண்ணிப்பாரு டானோட சீனியரும் ஹீரோக்கு கேலிகிராபி தெரியும் நல்ல குடும்பத்துல இருந்து தான் வந்திருப்பான் ரொம்ப நல்ல பையனா தான் இருப்பான்னு சொல்லி டான் கிட்ட பேசிட்டு இருக்க இங்க ஒரு குட்டி பையனும் சூட்கேஸ் கேஸ் மேல உட்காந்துட்டு இருப்பான் ஹீரோ அந்த பையன்கிட்ட போய் இப்போ இறங்க போறியா இல்ல உன சூட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணுவா இதெல்லாம் அந்த டான் லிப் ரீடிங் பண்ணிட்டு இருப்பான் அந்த குட்டி பையனும் பயந்து இறங்கிடுவான் டானு சீனியர் கிட்ட இவனோட பர்ஃபார்மன்ஸால எனக்கு எந்த பாதிப்பும் வராது இல்ல அவன் சீனியர் கூட்டிட்டு போயிடுவான் இரவோ இந்த ஃபேமிலி ரூம்க்கு கூட்டிட்டு போக அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேய் பொண்ணு அங்க உட்காந்துட்டு இருப்பா ஈரோ டப்புன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுவாரு இந்த ஃபேமிலிக்கு என்ன நடக்குதுனே புரியல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு ஹெல்ப் வேணும் என்ன எதுக்கு நீ ஃபாலோ பண்ற ஹீரோ இப்படி எல்லாம் பேசுறத கேட்டு

ஆனால் இரவு பத்துட்டு ரெண்டும் பேசாமல் போக்க எனக்கு வேலை போயிடுச்சு இப்போ மட்டும் நீ பேசலை உனக்கு ஸ்கூலில் என்ன நடந்ததோ அதே தான் உன் காலேஜுக்கும் நடக்கும் ரெண்டு பயந்து போய் ஓடி வந்து என்ன சொல்லு எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணோம் நான் தான் அப்போவே சொன்னேன்ல அது வெறும் இல்யூஷன் தான் ஏண்டா உன் இலயூஷன் இப்போ என் முன்னாடி வரும் இங்கே பாரு நீ தான் அந்த பேயை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட விட்ட நீ அதுக்கு கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் இப்போ எனக்கு வேலை வேற போயிடுச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் நீ காம்பன்சேஷன் கொடுக்கணும் இப்போ எனக்கு பசிக்குது முதல்ல நூடுல்ஸ் வாங்கிட்டா வேற வழியே இல்லாமல் ரின்னும் வந்து ஹீரோ ஹெல்ப் பண்ண ஒத்துப்பான் இந்த ப்ராப்ளம் எங்கென ஸ்ட்ராட்டஜி ரின்னோட இருந்து அங்கே ஈரோவை கூட்டிட்டு போறான் ரின் இந்த சீனியரோட ஒர்க் பண்ணிட்டு வெளியே போகும்போது தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இலையை பார்த்துருப்பான் அந்த டெட் வச்சிருந்த இடம் பக்கத்துல இந்த டெட் பாடியோட பேரு ஜான் இது உண்மையான பேர் கிடையாது இந்த டெட் பேர் தெரியலன்றதுனால இவங்களே ஜான் வச்சிருப்பாங்க ஏழு வருஷமா இந்த டெட் பாடி அங்கே தான் இருக்கும் அனாட்டமிக் கிளாஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டெட் பாடி ரொம்பவே ஆர்கன் ஃபேட்டு இதெல்லாம் எடுத்த உடனே அது கொலாப்ஸ் ஆகிடும் ஆனா இந்த டெட் பாடி ஏழு விஷயமா அழுகி போகாமல் இருக்கு ரொம்ப இருக்குல்ல அதனாலதான் பாடி எப்பெல்லாம் அழுகி போதோ அப்ப இந்த பொண்ணுடைய மரத்தில் இருந்து ஒரு இலை வந்து அந்த டெட் பாடி விழும் அழுகி போற டெட் பாடி திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும் இது ஒரு கேங்ஸ்டரோட டெட் பாடின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த டெட் பாடிக்கு பின்னாடி ஒரு டேட்டோ இருக்கும் அது இந்த பேய் பொண்ணோட டேட்டோ ஆனா கொஞ்ச நாளாவே இந்த டெட் பாடி அழுக்கி போக்க ஸ்டார்ட் ஆகுது நார்மலா இருக்கிற டெட் பாடி மாதிரி அப்ப இந்த பேய் பொண்ணு சொல்றா அவன் மரத்துல இருக்கிற அந்த இலைகள்லாம் எப்ப உதிருதோ அப்ப இந்த பாடி நார்மலான மாதிரி மாறிடும் அதுக்கு முன்னாடி இவங்க பேரை கண்டுபிடிக்கணும் சீனியர் கிட்ட நீங்க எப்படி இந்த பேரை கண்டுபிடிப்பீங்க அவனுக்குன்னு தனியான வேருக்கு அவன் கண்டுபிடிப்பான் கிட்ட பேசிட்டு இருக்காரு நீ பழைய காலத்து துணி போட்டுட்டு இருந்தா ஸ்லோவா பேசுவியா கொஞ்சம் ஸ்பீடா தான் பேச இதெல்லாம் தூரமா பாத்துட்டு இருந்த ரின்னோட சீனியரும் உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ரின்னோட சீனியர் ஈரோ பைத்தியனே கன்ஃபார்ம் பண்றான் இப்ப ரின்னோ ஈரோவும் பஸ்ல போவாங்க ரின் ஒரு சீட்ல போய் உட்கார பக்கத்துல ஈரோ உட்கார மாட்டாரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல உட்காந்துப்பாரு ஈரோடு இன்னு கிட்ட சரி அந்த டெட் பாடி எப்ப ஆர்டனரி டெட் பாடியே மாறும் ஈரோ இப்படி கத்த மற்றவங்க எல்லாம் ரொம்ப வியடா பார்ப்பாங்க ஈரம் மறுபடியும் அந்த டெட் பாடிய பத்தி கேட்க வர ரின்னு குடுகுடு நோடி வந்து பக்கத்துல உக்காஞ்சுப்பான் இன்னும் ரெண்டு வாரத்துல அப்படி ஆர்டினரி டெட் பாடியா மறுனா என்ன பண்ணுவாங்க அதை எரிச்சிடுவாங்க ஈரோயினு இந்த டெட் பாடியை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறாங்க நம்ம எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு பையனை பார்த்தோமே அந்த பையன் தான் இந்த டெட் இவன் மார் அடிப்பினால டூ தௌசண்ட் லெவன்ல இறந்து போயிருக்கான் அதுக்கு மேல இவனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கல ஈரோ கிட்ட ஹீரோயினு மெசேஜ் அனுப்புவாங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல ஈரோவும் ஒருவேளை அந்த டெட் பாடி கூட இருந்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஈஸியாக இருக்கும்ல ஈரேனோ ஆ ஈஸியாக தான் இருக்கும் நீ அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா இங்கே வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் ஆனா ஈரவோ அது முடியாது நீ என்னோட பிளேஸ்க்கு வா ஈரோனோ ஈரோட பிளேஸ்க்கு வந்து பார்ப்பாங்க அங்க ரின் தான் இருப்பான் ரின்னுக்கு பீஸெல்லாம் கொடுத்துட்டு நீங்க தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க சரி சொல்லுங்க உங்களுக்கோ விக்டேம்கோ என்ன ரிலேஷன்ஷிப் ஈரமோ அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல ஈரோ அந்த ட்ராயிங்கை காட்டுவாரு அந்த டிராயிங்கை பார்த்த உடனே ஏனாலோ அந்த பேயை பார்க்க முடியும் இது ஏதோ பழைய காலத்து ஸ்டாச்சு மாதிரி இருக்குது இது என்ன ஸ்டாச்சுன்னு தெரியலையே இரவும் இறைவன் வந்து கை வைக்க இறைவன் பிடிச்சி லாக் பொசிஷன்ல வைப்பாங்க எதுக்கு நான் எப்போ பார்த்தாலும் என்னை பயம் ரெண்டு கிட்டே போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லுவாங்க ரெண்டும் ஈரவனை கூப்பிட்டு எனக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது பயமாக தான் இருந்தது நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகுங்களே ஈரமும் இப்போது சரி உங்கள் எல்லாேருக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இது போலீஸ் இது அந்த டேட்டோலருந்து வந்த பொண்ணு இவன் ரின்னு ஆனா ரின் ஏன் ரின் அப்படின்னா பிரைட் ஸ்டோன்னு அர்த்தம் இந்த பொண்ணு அந்த டெட் பாடி பின்னாடி இருந்த டேட்டோல இருந்து வந்த பொண்ணு அதனாலதான் இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க உங்க பேரு இதுதான் படித்த பையன் சொல்றது நீ அந்த காட்டுவாசி மாதிரி இல்லை ஏன் பெரிச்சின் என்னோட பேரோட ஒரு மீனிங் ஈரோன்னு அர்த்தம் ஏ ரொம்ப கடுப்பாகி இப்ப இது ரொம்ப முக்கியமா நம்ம முதல்ல இந்த டாட்டோ பொண்ணை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பேய் பொண்ணு கிட்ட நீ யானாவது அவன் பேர் சொல்லி கேட்டிருக்கேன்னு கேட்க எனக்கு இது இருக்குல்ல அதனால் நான் அவ்வளோவா லிசன் பண்ண மாட்டேன் ரின்னோ என்ன இது பிரித்தியான ஃபேஸ் அதை நான் எப்போமே பார்த்துட்டே இருப்பேன் ஐயா அந்த பே பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவர் என்கிட்ட பேசும்போது தான் என்னால் பார்க்கவும் கேட்கவும் முடிஞ்சது அப்படியா அவங்ககிட்ட என்ன பேசுனா சாரி சொன்னா ஏழு வருஷம் ஆச்சான் அவனால் இன்னும் அந்த தேட்டாவை கம்ப்ளீட் பண்ண முடியலையா அந்த பையன் அப்படி பேசிட்டுருக்கும்போது தான் ஒரு ரெட் த்ரெட்டு ஃபார்ம் ஆகி இந்த பொண்ணும் வந்திருக்கும் அதான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும்போது இந்த டேட்டோக்கு உயிர் வந்திருக்கு ஆனால் நிறைய தடவை நான் கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான் கம்ப்ளீட் ஆகலைனாலோ நான் அழகாக தான் இருக்கேன்னு சொல்லணும்னு நினச்சேன் அவன் அட்ரஸ் அதுவும் தெரியுமா இல்லை சரி அவன் எங்கே உன்னை டேட்டோ போட்டான் எனக்கு தெரியாது அவன் சாகிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமாக பேசினான் இப்போது இந்த டேட்டோவோட ஃபோட்டோவை எல்லா டேட்டோ போடுற சென்டருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க யார் இந்த டேட்டோ போட்டதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்த பிக்சர்லேயே தெரியும் இவனுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி அதனால இந்த மாதிரி வீடு இல்லாமல் தெருவிலையே தங்கிட்டு இருக்கவங்கள போய் ஹீரோ மீட் பண்ணுறான் ரின்னோட தான் போவான் ரின்னோ நாம் போலீஸ் இல்லாமல் வந்தது சரிதானா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போலீஸை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க உன்ன மாதிரி ஒரு புத்தக ஸ்மார்ட் பிரெயின் ஸ்டூப்பிடான ஃபேஸு இந்த மாதிரி ஒரு நைஸ் பர்சன் இவங்களாம் வந்து கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க சரி நீ உங்ககிட்ட போய் கேளு ஆனால் பொலைட்டா கேளு அவங்களுக்கு வீடு இல்லைன்றது ஞாபகம் பத்தாத ஆ நான் என்ன அவ்வளோ ஸ்டுப்பீட்டா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஈரோ அவங்ககிட்ட போய் அதை தான் ஃபர்ஸ்ட்டு சொல்வான் வீடு இல்லாத அங்கிள் ஆண்டி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் காணாம போயிட்டான் இவனுக்கு தெரியுமா சரிப்பா இப்போ எதுக்காக இவனை தேட்டுவீங்க ஏன்னா அவன் செத்து போயிட்டான் ரின்னு ஈரவை தள்ளி விட்டுட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஐக்கு லெவல் கம்மி

ஃபோட்டோவை காட்டி இவனை உங்களுக்கு தெரியுமா ஆனால் அந்த தாத்தா பதிலே சொல்ல மாட்டார் ஈரவும் கிளம்பி போக என்னாச்சு அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா இல்லை அவன் செத்து போயிட்டான் அந்த தாத்தா அலரமிச்சிருவார் அந்த தாத்தா இப்போ ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த டெட் பாடி ஜான் இவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் ஆனால் வேலைக்கு போய்ட்டு வந்து இந்த வீடு இல்லாதவங்க இவங்களாம் இருக்கிறாங்கல்ல இவங்க கூடயே உட்காந்துட்டு இருப்பான் இவங்க தூங்குற வரைக்கும் அவங்க கூடயே இருப்பான் ஆரம்பத்தில் இவனை பார்க்கும்போது இவனை ஏதோ சஸ்பெக்டுன்னு நினச்சிருப்பாங்க பின்ன வீடு இல்லாதவங்க யார் சூட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க கிட்ட யாரும் பேச மாட்டாங்க இவனை இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவன் வந்து வந்து ஹெல்ப் பண்ணுவான் ஃபுட்டு கொடுப்பான் ஒரு இடத்துல போய் உக்காந்துப்பான் இவங்க பேசுறதெல்லாம் லிசன் பண்ணிகிட்டே இருப்பான் ஆனால் திருப்பி பேச மாட்டான் எப்பயாவது சிரிப்பான் ரெண்டு பேர் வந்து பாக்ஸுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தா அடுத்த நாள் அவங்களுக்கு போய் பாக்ஸ் வாங்கி கொடுப்பான் ட்ரிங்க்ஸுக்காக சண்டை போட்டுக்கிட்டா அடுத்த நாள் வந்து பால் வாங்கிட்டு வந்து தருவான் அந்த தாத்தாவும் கேட்பாரு அவங்க ட்ரிங்க்ஸ்காக தானே சண்டை போட்டுக்கிட்டாங்க நீ ஒயின் வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன் நீங்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் சரிப்பா உனக்கு ஃபேமிலிலாம் இல்லையா இல்லை அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க இவங்களாம் தூங்கின பிறகு தான் அந்த ஜான் போவான் இது ஒரு ரெண்டு நாள் நடந்ததில்ல பல வருஷமாக இதே மாதிரி தான் நடக்கும் ஒரு நாள் நல்ல குளிர் வெளியே பயங்கரமான மழை அவன் வீட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான் கடைசியாக போகும்போது நல்லா வாழுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பான் அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை அவன் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இல்ல இவங்க எல்லாருமே அவனை நிக் நேம் தான் கூப்பிடுவாங்க சூட்டுன்னு சரி உங்க பேர் என்னன்னு கேட்டா சொசைட்டில வாழ்ற உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் பேர் வேணும் எங்களுக்கு அது இல்ல ஹீரோ கிளம்பி போன பிறகு அந்த தாத்தாவும் அந்த பிளேஸ விட்டு எங்கேயோ போறாரு அடுத்த நாள் ரின்னப்பா ஒரு பிசினஸ் பாத்துட்டு இருக்காரு ஹீரோட அம்மாவும் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கா ஆ ரெண்டே ரெண்டு ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்காங்க வாவ் சூப்பர் ரெண்டு ரெகுலர் கஸ்டமரா ஆமா நீங்களும் உங்க பையனும் தான் ஓ அப்ப ஹீரோ எங்கேயோ ஓடுவாரு பின்னாடியே வந்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் போவாரு ஹீரோயின் பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பாங்க நான் தான் பிக்அப் பண்றதுக்கு வரேன்னு சொன்னல நேரத்துக்காக இப்படி ஓடி வர எங்க அம்மா மட்டும் இந்த காரை பார்த்தாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடியே கொண்டு இவங்க நிறைய டேட்டா சென்டருக்கு வந்து டேட்டோ அனுப்பி வச்சிருப்பாங்களே அதுல இருந்து ஒரு ஆள் வந்து இந்த டேட்டோவை நான் தான் போட்டுன்னு சொல்லியிருப்பான் அவனு மீட் பண்றதுக்காக தான் போவாங்க இந்த பையன் ஜான் ஈவன் டேட்டோ போடுறதுக்காக வந்திருப்பான் டேட்டோ வரவங்களுக்கு சின்ன தயக்கம் இருக்கும் இது போடலாமா வேணாமா அதுக்கப்புறமா அந்த டேட்டோவை சூஸ் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துப்பாங்க ஆனா இந்த பையன் அப்படி இல்லை வந்த உடனே ஒரு ப்ரொஃபைல சூஸ் பண்றான் ஆனா அதுல இருக்கிற ஃபீஸ் வேணா எனக்கு கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஃபீஸ் வேணும்னு சொல்றான் ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்றான் ஆனா அந்த டேட்டோ போடுறவரும் ரியலிஸ்டிக்கா இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவனுக்கு ப்ராப்ளம் வரும்ல நீ நல்லா திங்க் பண்ணி பார்ப்பான்னு சொல்ற அவன் பரவாயில்ல நீங்கள் போட்டு விடுங்கன்னு சொல்கிறான் இந்த டேட்டோ போட்டுறவரும் இன்னைக்கு நான் போட மாட்டேன்னு போய் சொல்லி இவன் அனுப்பி வச்சிருப்பாரு அடுத்த நாள் வந்து இவன் டேட்டோ போட்டுப்பான் அவன் தானே போட்டிருப்பான் அது கொஞ்சம் பெரிய ட்ராயிங் அதுக்கு காசு அதிகமாக செலவாகும் அதனால கிட்ட எப்பெல்லாம் காசு இருக்கும் அப்போல்லாம் வந்து போடுவான் அப்போ இந்த டேட்டோ போட்டுறவரும் நீ எதுக்காக இப்படி டேட்டோ போட்டுறன்னு கேட்டால் நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நீ ஒரு பெட்டு வளர்க்கலாம்ல இல்லை நான் சாக்கிறதுக்கு முன்னாடியே அது செத்து போயிடும் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த டேட்டாவை கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவான் இந்த டேட்டோ போடுறவருக்கு இவன் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அப்பாயின்மெண்ட்லாம் வைக்க மாட்டாங்க அவனுக்கு எப்போலாம் மணி இருக்கும் அப்போலாம் இங்கே வந்து டேட்டா போட்டுப்பான் இவரும் டேட்டா போட்டு விடுவாரு கொஞ்ச நாளாவே அவன் காணோன உடனே அவன் வேற யார்கிட்டயும் டேட்டா போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டானான்னு இவரும் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் அவனோட போட்டோ வந்த உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இவர் எங்க விட்டாரோ அதே இடத்துல தான் அந்த டேட்டாவும் இருக்கும் ஆனால் அவன் இறந்து போவான்னு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றாரு சரி அட்ரஸ் அதுவும் தெரியாது ஆனால் ஆக்சுவலா இந்த ப்ரொஃபைல் பேக்கில் இருந்த போட்டோ வந்து கொஞ்சம் செக்ஸியா இருக்கும் அதை கொஞ்சம் இந்த ஜானே வந்து மாடிஃபை பண்ணி கொடுப்பான் அவன் வரைஞ்சு கொடுத்த டிராயிங் இவர்கிட்ட தான் இருக்கும் அந்த டிராயிங்க்கு பின்னாடி டெல் கம்பெனின்னு எழுதிருக்கோம் அங்க போய் இவங்க விசாரிக்கிறாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த டிராமால இவை இறந்து போன வருஷம் டூ தௌசண்ட் லெவன் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டீட்டெயில்ஸை இவங்க கேட்க கம்பெனி ரூல்ஸ் படி அந்த மாதிரி வச்சுக்க முடியாது பத்து வருஷத்தோடய டீட்டெயில்ஸ் மட்டுந்தான் வச்சுக்க முடியும் அவங்கக்கிட்ட இல்லை ஈரவும் உங்கள் கம்பெனியில் யாராவது டேட்டோ போட்ட ரிசைன் பண்ணியிருக்காங்களா இல்லை நீங்கள் வேலையை விட்டு தூக்கியிருக்கீங்களா ஐயோ எங்கள் கம்பெனியில் ட்ரெஸ்ஸு போட்டு தான்ப்பா வேலை செய்வாங்க அவங்க பின்னாடி டேட்டோ இருக்க இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் சரி பத்தொன்னோரு வருஷமா உங்கள் கம்பெனியில் யாராவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா ம் இருக்காங்க யாரு நான் தான் அதை போட நீ உங்களும் வெளியே போக அங்கே அந்த செக்யூரிட்டில புலம்பிட்டு கீழே அந்த பேப்பர்லாம் எடுப்பாரு அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க வந்திருக்காங்க அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னா இந்த கம்பெனிக்காரங்க ரீசனே சொல்லாமல் சொல்லாமல் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க அவங்களுக்கு பென்ஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்காக தான் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணி வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் பேசி சமாளித்து இந்த செக்யூரிட்டி அனுப்பி வச்சிருப்பாரு ஈரோனோ யார் இங்கே வந்ததுன்னு கேட்க ஒரு டாக்ஸி டிரைவர் அந்த செக்யூரிட்டி சொல்ல ஈரவும் அந்த டாக்ஸியை தொட்டிட்டு ஓடிட்டுருப்பாரு ஹீரோயின் மிஸ் பண்ணிடுவாங்க இங்க ரின் கிளாஸ்ல இருப்பா அங்க அந்த பேய் வரும் அவளோட ட்ரெஸ் ஸ்கின் எல்லாமே உதிர்ந்துட்டு இருக்கும் அவ கண் கலங்கி அந்த ரின்ன பார்க்க அதோட இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பை கேஸ் ஹவ் அ நைஸ் டே